ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, பதிவுத்துறை வெப்சைட்டில் வில்லங்க சான்றிதழ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுதான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், குடும்ப அட்டை சம்பந்தமான கணல்கள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக பல்வேறு காணல்கள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். tnrgigiNET.government.in இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கும். எப்படி வில்லங்க சான்றிதழ் டவுன்லோட் பண்ணலாம் அதை அன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். மின்னணு சேவைகளில் வில்லங்க சான்று இந்த ஹோம் பேஜில் போயிட்டு, இது இங்கிலீஷ்லேயும் பேஜ் மாற்றிக்கலாம், தமிழ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். வில்லங்க சான்று பார்வையிடுதல், அதாவது ஃப்ரீயாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ பத்திரம் முடிக்க போகிறீங்கன்னா ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணி தான் அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் கியூஆர் கோடு உங்களுக்கு போட்டு அந்த வில்லங்க சான்றிதழெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில அது வந்து அரசுக்கு வருமானம் இட்டதுக்காக. ஸோ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பார்வையிட மட்டும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பத்திரம் முடிக்க போகிறீங்கன்னா ஆன்லைனில் உள்ள பண்ணணும், அது எப்படிங்கிறத சொல்கிறேன். பார்வையிடுதல் அதை கிளிக் பண்ணியாச்சு. உங்களுடைய மண்டலம், உங்களுடைய பத்திரம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதில் படித்து பாருங்கள், தெரியும் எந்த பதிவு மாவட்டம், எந்த உபப்பதிவு மாவட்டம் சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வந்து மாவட்டம் திருநெல்வேலி, மாவட்டம் பதிவு மாவட்டம் வந்து பாளையங்கோட்டை, ஆனால் சப்ரிஸ்டாபிஸ்வது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தாங்குளம் எங்களுக்கு நியர்பை, எங்களுடைய லேண்டெல்லாம் பராமரிக்கிறது. தற்போது வந்து எந்த ஒரு அடுத்த அலுவலகத்திலும் போய் பதிவு பண்ணலாம், இருந்த போதிலும் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறது இந்த ஆஃபீஸில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. 1975 ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ளதை ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட்டாகி முடியல. முடியும் பட்சத்தில் அது குறித்து ஒரு வீடியோ அரசு செய்தி வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு காணொலி வெளியிடுவேன். 1975 கரண்ட் டேட்டு காமிக்காது, முந்தின டேட் போட்டுடுங்க. என்னுடைய கிராமம் வந்து இட்டமொழி.648 ரெண்டு வந்து எங்களுடைய முன்னோர்கள் சொத்து, அதை என்னுடைய அப்பா வந்து விடுதலை வாங்கியிருந்தாங்க. அதுதான் இப்போ வில்லங்க சான்றிதழ் வருதா இல்லையாங்கிறத பார்க்குறோம். இந்த டீட்டெயில் எல்லாம் டைப் பண்ணிட்டு சேர்க்க கொடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் மல்டிபிள் சர்வே நம்பரும் நம்ம வந்து ஈஸி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் பேஜ் வந்து ஒரு இதுக்கு மிகாமல் இருக்கணும். அதுக்கு மிகும் பட்சத்தில் மின்னஞ்சல் கேட்பாங்க, அது கொடுக்கும் பட்சத்தில் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகே, இப்போ இதில் அந்த கோடை டைப் பண்ணி விடுவோம். NBWH டேடுக்காக கொடுக்குறேன். ஃபைல் வந்து ரெடி ஆகிட்டு இதில் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகுது. ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், ஓகே. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தேதியில் டவுன்லோட் பண்ணப்பட்டது, தேடுதல் காலம் இந்த இயர் டு இந்த இயரு. நான் கொடுத்த சர்வே நம்பர் வந்து 648-2 இந்த இருக்குங்களா. இது வந்து எங்களுடைய அத்தைட்ட வந்து எங்கள் அப்பா விடுதலை வாங்கியிருக்காங்க. ஸோ இதை கிரையவங்க தான் கிரையன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து விடுதலை, இவங்கக்கிட்ட வந்து இவங்க விடுதலை வாங்குறாங்க. இந்த மாதிரி இதில் உங்களுடைய சர்வே நம்பர் வேறு யார் பேரும் தேவையில்லாமல் கிராஸ் ஆகியிருந்தால் தவறான பத்திரம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இதை வந்து எல்லாமே எங்களுடைய அப்பா, எங்களுடைய அப்பாவுடைய அக்கா தங்கச்சிட்டேருந்து வாங்குறாங்க, விடுதலை ஆவணமாக வாங்கியிருக்காங்க. இதில் தேவையில்லாத எந்த ஒரு பெயர் உள்ளே வந்திருந்தாலோ இது 3 நபர்கள்ட்டேருந்து வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய சகோதரிகள்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க. இதில் தேவையில்லாமல் ஏதாவது பெயர்கள் வந்தால் தவறான பத்திரம், அதை வந்து உடனடியே மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் தெரிவித்து அந்த பத்திரத்தை ரத்து பண்ணணும். இந்த தகவல் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம், எப்படி அப்ளை பண்ணலாம் அது பார்க்க இருக்கிறோம். இதுக்கு ஐடி கிரியேட் பண்ணணும், ஜஸ்ட்டு பயனர் பதிவு அது கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ள பேசிக் டீட்டெயில் மட்டும் கேட்பாங்க, உங்களுடைய பெயர், மின்னஞ்சல், ஃபோன் நம்பர் கேட்பாங்க.
ஓகே, இப்போ உள்ள லாகின் பண்ணியாச்சு. விலங்க சான்று இதில் வந்து பார்வையிடுதல் மற்றும் தேடல் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. தேடல் கொடுக்குறோம், அது வந்து அமௌண்ட் வரைக்கும் போயிட்டு எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். மண்டலம் அதே போல் திருநெல்வேலி செலக்ட் பண்ணியாச்சு. மாவட்டம் பாளையங்கோட்டை மாவட்டம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சாத்தாங்குளம் செலக்ட் பண்ணிட்டேன். ஆரம்ப நாள் வந்து 1975 இருக்குது. மேனுவலிஸே நீங்கள் போனீங்கன்னா இன்னும் கூடுதல் காலங்கள் இருக்கும். ஆன்லைனில் இசி வந்து 75 வரைக்கும் தான் இருக்குது. சேர்க்க கொடுத்தாச்சு, டீடெயில் கொடுத்தாச்சா. இதில் வந்து ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இதாவது வீட்டடி நிலங்கள்னால் கண்டிப்பாக இதில் வந்து உங்கள் வீட்டு கதவு நம்பர், வார்டு நம்பர், பிளாக் இது எல்லாமே போட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில் எல்லாமே விலங்கு சான்றிதழ் நம்ம தேடுதல் காலத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்கோங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ வந்து அதில் பரப்பளவு கேட்காங்க, அது மட்டும் கொடுக்க இருக்கிறேன். மாற்றப்பட்ட விஸ்தீர்ணம் 0.42. ஓகே, கேப்சர் கோட் கொடுக்குறேன். இவ்வளோ ஆவணங்கள் உள்ள இருக்கிறதா காமிக்குது இந்த சர்வே நம்பருக்கு. இணையவழி விண்ணப்பிக்க பெயர் கொடுக்கணும், கைபேசி எண் கொடுக்கணும். தமிழ் தான், நம்ம தமிழில் உள்ள பண்ணதுனால தமிழ் சப்போர்ட் பண்ணுது, இங்கிலீஷ் வரல. ஸோ கூகுள் உள்ளீடில் போயிட்டு என்னுடைய பெயரை நான் இப்போ தமிழில் டைப் பண்ணுறேன். தமிழில் உள்ள கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் அதெல்லாம் கண்டிப்பாக. எவ்வளோ கட்டணங்கிறது சொல்லுது. தேடுதல் கட்டணம் 510 ரூபா, கணினி கட்டணம் 100 ரூபா, 611 ரூபா. இப்போ இதில் செலுத்துக்கு போயிட்டீங்கன்னா பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போயிடும். தற்போது செலுத்துக்க, பிறகு செலுத்துக்க இருக்குது. பிறகு செலுத்துக்க கிளிக் பண்ணிட்டேன், நான் பேமெண்ட் இப்போ கொடுக்கல. ஓகே, நம்ம பதிவு நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்னா விலங்கு சான்றிதழில் கோரிக்கை பட்டியலில் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அப்ளை பண்ணிக்கோமோ எல்லாமே இருக்குது. டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து நான் விண்ணப்பத்தை உருவாக்கியிருக்கேன், இது பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு இருக்கும். திரும்ப அவங்க நமக்கு ஃபைல் தந்துட்டாங்கன்னா டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். இந்த ஃபைல் எக்ஸாம்பிள் கொண்டு டவுன்லோட் பண்ணி காமிக்க, அதில் என் இப்போ நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண ஃபைலுக்கும் இந்த ஃபைலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தா இப்போ உங்களுக்கு புரியும். ஒரு கியூஆர் கோடு இருக்கும், அதான் அந்த ஃபைல் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணது. அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கியூஆர் கோடு இருக்குங்களா. இந்த ஃபைல் வந்து ஆத்தரைஸ்டாக டவுன்லோட் பண்ணது, அமௌண்ட்டை கட்டி டவுன்லோட் பண்ணுங்கிறதுக்கு அந்த கியூஆர் கோடு கொடுக்குறாங்க. அதை ஸ்கேன் பண்ணால் அமௌண்ட் பே பண்ணி வந்திருக்குங்கிறது தெரியும். நார்மலாக டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சில விவரங்கள் மட்டும் இருக்கும். இது வந்து யார் தயாரித்தாங்க அந்த பெயர் வந்து இதில் குறிப்பிட்டிருந்தாங்க. சான்றிதழ் சரி செய்தவர் பெயர் வந்துடுது. கியூஆர் கோடும் இருக்கும். டிஜிட்டலி சைன் பண்ணது இதில் வந்து, இது நம்ம ரைட் கிளிக் பண்ணி சைன் கொடுத்தா கிரீன் கலர் டிக் மார்க் வந்துடும். எப்படி ஆன்லைனில் இசி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி தகவலில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.